நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. தற்பொழுது இன்று காலை 11 மணி நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 770 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே சுமார் 690 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை வட தமிழகம் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நெருங்கக்கூடும். இதன் காரணமாக 8, 9, 10 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 8ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதி புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. 10ஆம் தேதி பொறுத்தவரையில் திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். இன்னும் புயல் உருவாகவில்லை. புயலாக உருவான மாண்டோஸ், MANDOUS இதுதான் வருது. மாண்டோஸ் காற்றை பொறுத்தவரையில் 8 முதல் 10 வரையான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். 8ஆம் தேதி மாலை முதல் 9ஆம் தேதி மாலை வரையிலான காலகட்டத்தில் வட தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், 9ஆம் தேதி மாலை முதல் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 9, 10 தேதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தற்போதைய நிலவரப்படி, இன்னும் புல்லட்டில் அடுத்து வர நிலையில் கணிப்போம், இப்பொழுது நிலவரப்படி புதுச்சேரியிலிருந்து சிறிகிரி கோட்டாக்கு இடைப்பட்ட பகுதியில் கடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. 9ஆம் தேதி இரவு முதல் 10ஆம் தேதி அதிகாலை காலகட்டத்தில் கடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து கண்காணித்து அடுத்து வரும் புல்லட்டில் சொல்லுவாங்க. தற்பொழுது நிலவரப்படி புயலாக கடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. வட தமிழக கடலோர தமிழக பகுதிகளில் உள்ள காற்று இதுக்குன்னு கடலோர பகுதிகளில் உள்ள காற்றுகள் வட தமிழக பகுதிகளுக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்கு 8ஆம் தேதி மாலை முதல் 9ஆம் தேதி மாலை வரையிலான காலகட்டத்தில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 9ஆம் தேதி மாலை முதல் 10ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஓகே, இதுதான் நிலைமை.